மீனாட்சி ஃபேக்கல்டி ஆஃப் யோகா சயின்ஸ் அண்ட் தெரபி பிஎஸ்சி அண்ட் எம்எஸ்சி யோகா அப்ளை நவ. என்ன கிடைக்கல தங்கம் தங்கம் அப்படியே தங்கம் பலகாரம் தான் இல்லைன்னு சொல்லல ஒரு பழம் கிடையாது யாரும் நீங்க பல பண்ணல நெல்லையில கடந்த வாரம் வெட்டி கொலை செய்யப்பட்ட வாகைக்குளம் பகுதியைச் சேர்ந்த தீபக் ராஜாவின் உடல் நேற்று பலத்த பாதுகாப்போடு அடக்கம் செய்யப்பட்டது. இந்த நிலையில்தான் அவரை புதைத்த போது புரட்சியாளர்களின் புத்தகங்களையும் வைத்து அடக்கம் செஞ்சிருக்காங்க அவருடைய ஆதரவாளர்கள். இந்த நிலையில்தான் தீபக் ராஜா உடல் அடக்கத்தின் போது முதியவர் ஒருவர் பேசிய வீடியோவும் வைரலாகி இருக்க, தீபக் ராஜா கொலைகாரன் தான் ஆனால் நல்லவன் அப்படிங்கிற மாதிரி அவர் பேசுறாரு. நெல்லை மாவட்டம் மூன்றடைப்பு அருகே வாகை குளத்தை சேர்ந்தவர் தீபக் ராஜா. இவர் கடந்த வாரம் தனது காதலியோடு பாளையங்கோட்டை அருகே இருக்கிற கேடிசி நகர்ல இருக்கிற பிரபல ஹோட்டல்ல உணவருந்துறதுக்கு போனாரு. அங்கு வந்த கும்பல் ஒன்று கண்ணிமைக்கிற நேரத்துல அரிவாளால ஹோட்டல் வாசல்ல வைத்து தீபக் ராஜாவை அவரது காதலி கண் முன்பாகவே கழுத்து மற்றும் முகத்துல சரமாரியாக வெட்டி சாச்சாங்க. இரத்த வெள்ளத்தில் சரிந்த தீபக் ராஜா சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தாரு. முதல்கட்ட விசாரணையில தீபக் ராஜா மீது ஏற்கனவே கொலை உள்பட சில வழக்குகள் நிலுவையில் இருக்கிறதா கூறப்படுது. குறிப்பா ஜாதி ரீதியாக நடைபெற்ற பல்வேறு குற்ற சம்பவங்களிலும் தீபக் ராஜாவுக்கு தொடர்பு இருக்கிறது தெரிய வந்துள்ளது. அதாவது தென் மாவட்டங்கள்ல குறிப்பிட்ட இரண்டு சமூகத்தை சேர்ந்தவர்கள் ஜாதி பின்னணியோடு அடிக்கடி மோதி வர்றாங்க. அதன் தொடர்ச்சியா தூத்துக்குடி மாவட்டத்துல கடந்த 2016 நடைபெற்ற இரட்டை கொலை மற்றும் நெல்லை மாவட்டம் தாழையூத்துல நடைபெற்ற மற்றொரு கொலை வழக்கிலும் தீபக் ராஜாவுக்கு தொடர்பு இருக்கிறதா கூறப்படுது. மேலும் தீபக் ராஜா கடந்த 2012 கொலை செய்யப்பட்ட தேவேந்திர குல வெள்ளாளர் கூட்டமைப்பின் நிறுவனர் பசுபதி பாண்டியனின் ஆதரவாளர் அப்படின்னு கூறப்படுது. எனவே ஜாதி மோதல் காரணமா தீபக் ராஜா கொலை செய்யப்பட்டாரா அல்லது முன்விரோதம் காரணமாக கொலை செய்யப்பட்டாரா அப்படிங்கிற கோணத்துல போலீசார் விசாரணையை நடத்தியிருக்காங்க. இந்த வழக்குல முக்கிய குற்றவாளியான நவீன் உள்ளிட்டோர் கைது செய்யப்பட்டிருக்காங்க. அதில் கொலையாளியான நவீன் பல லட்சம் பெற்றுக்கொண்டு தீபக் ராஜாவை கொலை செய்தது தெரிய வந்தது. கொலைக்கு தீபக் ராஜாவின் காதலியின் தோழியும் உடந்தையாக இருந்ததா கூறப்படுது. இதற்கிடையே தீபக் ராஜா கொலை வழக்கில் சம்பந்தப்பட்ட அனைவரையும் கைது செய்ய வேண்டும் அப்படின்னு வலியுறுத்தி தீபக் ராஜாவின் உறவினர்கள் அவரது உடலை வாங்காமலேயே இருந்திருக்காங்க. இதனால ஒரு வாரமா அவருடைய உடல் நெல்லை அரசு மருத்துவமனையில தான் வைக்கப்பட்டிருந்தது. தொடர்ந்து குற்றவாளிகள் கைது செய்யப்பட்ட நிலையில தீபக் ராஜாவின் உடலை பெற்றுக்கொள்ள உறவினர்கள் சம்மதிச்சாங்க. இதனை அடுத்து நேற்று அவரது உடல் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது. 300 மேற்பட்ட இருசக்கர வாகனங்கள் கார்கள் புடை சூழ தீபக் ராஜாவின் உடல் நேற்று அவரது சொந்த ஊரான வாகை குளத்திற்கு எடுத்து செல்லப்பட்டிருக்கு. தொடர்ந்து அவரது உடல் வாகைக்குளம் மைதானத்தில் அடக்கம் செய்யப்பட்டது. அப்போது தீபக் ராஜாவின் உடலுடன் சவப்பெட்டியில சேகுவாரா, ஃபிடல் காஸ்ட்ரோ உள்ளிட்ட புரட்சியாளர்களின் புத்தகங்களை வைத்து அவரது ஆதரவாளர்கள் அடக்கம் செஞ்சிருக்காங்க. மீனாட்சி ஃபேக்கல்டி ஆஃப் யோகா சயின்ஸ் அண்ட் தெரபி பிஎஸ்சி அண்ட் எம்எஸ்சி யோகா அப்ளை நவ்.